தற்போது ஒரு உடனுக்குடன் செய்தியை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையிலிருந்து இரண்டாவது நாளாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சேகர் நம்மோடு இணைகிறார். சேகர், இதுகுறித்தான விவரங்களை விளக்கமாக சொல்லுங்கள். வணக்கம் ஸ்ரீதர். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்தில் பாலமோர் பகுதியில் அதிகபட்சமாக 51.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் 200.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணை 45.51 அடி கொள்ளளவு எட்டியதை தொடர்ந்து 500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றன. 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணை 49.5 அடியை எட்டியுள்ள நிலையில் 18 அடி கொள்ளளவு கொண்ட சிற்றாறு அணை 11.25 அடியாகவும் சிற்றாறு 2 அணை 11.35 அடியாகவும் உயர்ந்துள்ளது. கனமழை தொடர்ந்தாலும் பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கோதை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக இரண்டாவது நாளாக திருப்பரப்பு அருகில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் கரைபுற தண்ணீர் செல்கிறது. மழை அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் திறப்பது அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதால் ஆற்றின் கரையோர பகுதியில் வசிப்போர் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்டம் மேகமூட்டத்தோடு குளிர்ச்சியான சூழ்நிலை காணப்பட்டு வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி சேகர்.